உண்மையிலே இன்றைக்கி சேலத்தில் வந்து கணேஷ் காலேஜில் ஒரு அற்புதமான ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து என்னை கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ ரொம்பவே பெரிய விஷயம், பசங்களாம் சேர்ந்து இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து சிறப்பாக பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சந்தோஷம் கணேஷ் காலேஜுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார், இப்போ பெண் குழந்தைகளுக்காக பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நேற்று பெண்கள் தினம் கொண்டாடி இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே பெற்றோர்கள் எல்லாருமே பாதுகாப்பாக தான் வச்சுக்கிறாங்க. அதை மீறி தப்பு நடக்கிறனால தான் வருது. ஸோ எல்லோரும் பாதுகாப்பாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த சமீபத்தில் நடந்த விஷயம் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப தவறு, உச்சகட தவறு. அதுக்கான தண்டனைகள் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதுக்கான விஷயங்களை வந்து கண்டிப்பாக நடக்கும். இந்த பாண்டிச்சேரியில் நடந்துச்சு மூணு நாட்கள் குழந்தை, அதான் சொல்ல, அது உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது என்னென்ன ரொம்ப மிகப்பெரிய தப்புன்னு, அது எப்படி சொல்கிறது, ஒரு குழந்தையை போயிட்டு அது வந்து அது மிகப்பெரிய தப்பு. ஸோ கண்டிப்பாக தண்டிக்கப்படணும், கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். அதுதானே பெண் குழந்தைகள் டோன்ட் டச் சொல்லி தரணும். ஸோ அது மட்டும் எல்லாருமே சொல்லி தான் தந்துட்டு இருக்காங்க. அதை அதாவது என்னதான் சேஃப்டியாக இருந்தாலும் அதை மீறி நடக்கிற விஷயத்தினால தான் வர பிரச்சனை. அப்படி படுற சில ஈவிறக்கமற்ற ஆட்களால் வரது தான் அது. ஸோ அப்படி பண்ணாங்கன்னா, அப்படி பண்ணியிருக்காங்க சமீபத்தில். ஸோ அதுக்கான தண்டனைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கணும். நடிகர் விஜய் கட்சி அரசியல் அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, அறிவும் இல்லை. அவருடைய கட்சி அமைச்சர் ஒரு வாழ்க்கை இல்லை, எப்படி அவருடைய விருப்பம்? ஐயோ அண்ணா, அவர் வந்து எப்படி சொல்றது, அவர் வந்து உச்சம், அவர் வந்து உச்சத்தில் இருக்க ஸ்டாரு, நான் வந்து மீந்து போன மிச்சத்தில் இருக்க ஆள். ஸோ என்னையும் வந்து அவங்களையும் வந்து அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு வந்து அறிவும் இல்லை, தகுதி இல்லை. நிறைய இடத்துல சொன்ன மாதிரி தான் தளபதி விஜய் சார் வந்து மிகப்பெரிய லிஜெண்ட். அவங்களாம் எது பண்ணாலும் சரியாக தான் இருக்கும். அவங்களை வாழ்த்துற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை, தகுதியும் இல்லை. பங்களிப்பு சார், சார் எனக்கு என்னை பொறுத்தவரையும் இந்த அரசியல் பங்களிப்பு தெரியாது, மக்களுக்கு அன்பளிப்பு அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ சோசியல் சர்வீஸ் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அடுத்த சிஎம் ஐயா சிஎம்னா சின்ன மனுஷன் நான், அவ்வளோதான், சின்ன மனுஷன். சோசியல் சர்வீஸ் ஐயோ நான் இப்போ தானே பண்ணுறேன். உங்களை வந்து கொண்டு போகிறது உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி? நான் அவ்வளோ பெரிய ஆளுனா கிடையாதுண்ணே, ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைன்னு முடிச்சிடாதீங்க. இது அஜித் சார் வந்து உடம்பு செய்யாமல் இருக்க ஆசிரியர், அவருக்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? நீங்கள் ஏதாச்சும் அஜித் சாருக்கு மெசேஜ் இறைவனுக்கு வேண்டிக்கிறீங்க? கண்டிப்பான தலை வந்து தமிழ்நாட்டில் இல்லை உலகத்தில் தலையை பிடிச்சவங்க எல்லாருமே இருக்காங்க. எனக்குலாம் தலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தலைக்கு ஒன்றுமே ஆகாது, இத்தனை தலை தலைக்காக இருக்கிறோம், தலை கண்டிப்பாக வருவாங்க. நிறைய ரூமர்ஸ் தான் சொல்கிறாங்க, தலைக்கு எதுவுமே இல்லை, தலை சீக்கிரமாக வந்து விடாமுயற்சியில் இறங்குவார், எங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வருவார். சோசியல் சர்வீஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அத்தகட்டமாக நீங்கள் என்னென்ன விஷயம் அதெல்லாம் இருக்கு? ஏன்னா இப்போ குழந்தைகளுக்கான விஷயங்கள் ஏன்னா பெரியவங்க நிறைய பண்ணுறீங்க, குழந்தைகளான விஷயங்கள் எப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க? பண்ணிட்டு தான் இருக்கேன், படிக்க வச்சுட்டு தான் இருக்கேன் குழந்தைங்களை, அது நிறைய பண்ணிட்டு தான் இருக்கேன். சொல்லிட்டு செய்கிற நான் கிடையாது, செஞ்சுட்டு நான் சொல்கிறேன். எனக்கு அவ்வளோதான், நன்றி. அடுத்த படம் இப்போதைக்கு எதுவும்